ஹேர் மாஸ்க் ஏதாவது வேணும் அப்படின்னு கண்டிப்பா என்ன வந்து தேங்க் பண்ணுவீங்க. உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். நீங்களும் பார்த்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும். சோ இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ 21 டேஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அதோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு. நான் என்னென்ன சாப்பிட்றேன், எவ்வளவு தூரம் நடக்கிறேன், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு. சோ நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்து வைக்கிறேன். மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். சோ ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன வந்து தேங்க் பண்ணுவீங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கா இருக்கட்டும், டேண்ட்ரஃப்கா இருக்கட்டும், இந்த மாதிரி அப்புறம் என்ன ஹேர் ஃபால்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இதை வந்து நான் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ரெடி பண்ணணும்ன்றது எல்லாமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ என்னோட ஹேர் பத்தின விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நல்ல லாங் ஹேரு. ஸோ அப்போ வந்து நானா எதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அம்மா தான், அம்மா வந்து ஹேர் ஆயில் வையின்னு சொல்லுவாங்க. அப்போதான் நான் ஹேர் ஆயில் வைப்பேன். அப்போவும் அம்மா காய்ச்சி கொடுக்குற ஆயில் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹேர் ஆயில் அம்மா சொல்லி தான் வைப்பேன். அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதுமே வந்து டெய்லியும் எல்லாம் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் ஹேர் வாஷ் எடுத்துப்பேன். மைல்டான ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து நல்ல அடர்த்தியாகவும் இருந்தது, நல்ல லாங் ஹேராகவும் இருந்தது. நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் செய்வீங்க எனக்கு சொல்லுங்க, நானும் செஞ்சு பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லி, அப்புறம் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அதுலேயும் அந்த ஆயிலையுமே நல்லா தான் ஹேர் க்ரோத் இருந்தது. பட் இன்னும் வந்து என்னோட ஃப்ரிஸினஸ் வந்து கம்மி ஆகலை அவ்வளோவா, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. அப்போ ஃப்ரிசினஸ்க்கு வந்து எது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும், எது போட்டா கண்ட்ரோலபிளா இருக்கும்லாம் யோசிச்சு அதுக்கான இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து அதுல கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அப்புறம் அம்மா பண்ற மெத்தட்ல பாதிய வந்து நம்மளும் காப்பி பண்ணி ஒரு மெத்தட் எல்லாம் போட்டு நான் வந்து இந்த ஆயிலை வந்து கண்டுபிடிச்சேன். அதாவது ஆயிலை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது, என் அம்மா அவங்க எல்லாம் யூஸ் பண்றதுல நான் வந்து என்னோட ஐடியாஸ் கொஞ்சம் போட்டு இதை வந்து இது பண்ணேன். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட் போதும், ஓகே, நம்மளால ரொம்ப குவிக்கா பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயில் தான். இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஹேர் க்ரோத் எப்படி இருந்ததுன்றத நீங்க தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. எஸ் நான் வந்து ஷோல்டர் அளவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதை வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டக்குன்னு, அதாவது 6 மந்த்ஸ் 6 அண்ட் 7 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளவே இவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ ஓகே, இந்த ஆயில் யூஸ் பண்ணி இந்த ஆயிலையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆயிலை கண்டினியூ பண்ணுறப்போ டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக வந்து இல்லை, கூடவே வந்து ஃப்ரிசினஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. முன்னாடியெல்லாம் ரொம்ப ப்ரஷ் மாதிரி இருக்கும் என்னோட ஹேரு, ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்போ வந்து ஓகே பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் நல்ல ஹேர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. அண்ட் மோர் ஆர் லெஸ் நான் வந்து இந்த ஆயிலை தான் என் பையனுக்குமே யூஸ் பண்றேன். அவனுக்கு எப்படின்னா அவன் பிறக்கும் போதே வந்து ஓரளவுக்கு நல்ல ஹேர் தான் அவனுக்கு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும், அப்போ வந்து பயப்படக்கூடாது, அது நார்மல் தான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், ஓகே அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கலாம், நம்ம வந்து நம்ம முடிதான் இப்படி ஆயிடுச்சு, ஸோ நம்ம பையனுக்காவது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி
நான் வந்து நல்லா அந்த ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆயில் வந்து என் பையனுக்கு வந்து அவன் பிறந்ததுலேருந்தே ஹேருக்கு வந்து அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவனுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் இருக்குது. அவனுக்கு வந்து நல்லாவே ஹேர் வந்து க்ரோத் நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து அவனோட ஹேர் கிளிப்ஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நமக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். நமக்கு யூஸ்வலாகவே ஹேர் க்ரோத் வந்து எவ்ரி மந்த் இருக்கும், பட் அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஷைன் வந்து கொடுக்குது இந்த ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆலியோவேரா தேவை. நான் ஆலியோவேரா பறிக்க வந்திருக்கேன். என்கிட்ட இது தான் இருக்குது, சின்னது தான் இருக்குது, பரவாயில்ல இதுலேயே பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு போயிடலாம். நம்ம இது வந்து என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வியூ, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோடய ஃபேவரட் பிளேஸ். ஸோ இப்போ பறிச்சுட்டு வந்தாச்சு, மூணு பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதை பறிச்சுக்கோங்க. என்கிட்ட இது தான் இருந்ததுலேயே பெருசு, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஓரங்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், இது தேவை கிடையாது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதா இருந்தால், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா இருந்தால் நமக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து சின்னது தான், இந்த பார்ட்டியும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அடுத்ததெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நடுவில் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஐ மீன் திக்னஸ் இருக்கிறது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இது தான் இருக்குது. இதை வந்து நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணணும். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அதில் நான் வந்து வெந்தயத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம கீறி விட்டோம்ல, அதுக்கு இடையில கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதுக்கு இடையில வந்து சேர்க்க முடியல, ஏன்னா என்னோடது வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு இடையில சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நடுவில் வச்சுடுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நடுவில் வெந்தயம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு இதை வந்து நம்ம சுற்றி வச்சிடலாம். அந்த காட்டன் துணியை வந்து நீங்கள் லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சொத சொதன் தண்ணி இருக்கணும்னு இல்லை, லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து சுற்றி வைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா சுத்த ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை சுற்றி கட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சன்லைட் படாத இடத்துல ஒரு 2 days இல்லைன்னா 3 days வைக்கணும். சன்லைட் படக்கூடாது, அதாவது வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இதை வச்சுருங்க. இப்போ ஒரு 2 to 3 days ஆயிருக்கு, இதை வெளியே எடுத்திருக்கேன். பாருங்க நம்ம வெந்தயம் வந்து எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஆகணும், அதுக்காக தான் நம்ம சன்லைட் படாத இடத்துல வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணலாம்.
வெந்தயமும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் வந்து காய்ச்சறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அரை லிட்டர் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் கிடைக்கும், அதனால தான் இது இப்படி இருக்குது. இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்குது. எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போது இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், லைட்டாக சூடாக இருந்தாலே போதும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதில் நம்மளோட தேர்ட் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேர்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இதை வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சாலே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து அது ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கணும். கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றத. எஸ் ரொம்ப சிம்பிள், பட் டேஸ் தான் கொஞ்சம் 2-3 நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, பட் அது வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதை வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே கிடையாதுங்க. எப்படி அதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பண்ணும்போது கொஞ்சமா பண்ணுங்க. அண்ட் இந்த ஆயிலை வந்து நீங்க உங்க உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நார்மலா ஆயில் தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு கோல்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க ஒரு வாட்டி தேய்ச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு வருது அப்படின்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். வேற ஏதாவது ஆயில் இல்லை நான் இன்னொரு ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆயிலும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, நான் வந்து அதையும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு அடிக்கடி வரவங்க வந்து இந்த ஆயிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஏஜ் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ட். எல்லாமே வெந்தயம் முளைக்க வச்சது அண்ட் வந்து அந்த ஆலோவேரா இதெல்லாம் தான். இந்த கருஞ்சீரகம் ஏன் சேர்த்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் வந்து நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். அண்ட் வெந்தயம் ஆலோவேரா, ஆலோவேரா வந்து நமக்கு நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா முடிக்கு வந்து ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெந்தயம் வந்து நார்மலாகவே ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து முளைக்க வச்சு வேற போடுறோம். அது வந்து இன்னும் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை இல்லை ஹேரோட ஹெல்த்தை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் வந்து மெயின்டைன் ஆகும். ரொம்ப நாளைக்கு எடுத்து வைக்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. அதாவது 1 லிட்டர்ல அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர்ல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை காய்ச்சினதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி ஜார்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டீல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வச்சிருங்க. அதுதான் கொஞ்சம் கூட சேஃபா இருக்கு. அண்ட் அதை வந்து கண்டிப்பா வடிகட்டணும். வடிகட்டுறத வந்து மறந்துடாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும்னு நினைக்காதீங்க. அது வந்து கொஞ்ச நாள்லயே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஹேர் வாஷ் நாளைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு நல்லா ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு ஓவர் த நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில வந்து நீங்க ஹேர் வாஷ் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்க நார்மலாகவும் ஹேர்ல வந்து ஆயில் வச்சுட்டே இருப்பீங்க, ஆயில் எப்பவுமே தேவைப்படுற ஒரு பர்சன்னாலும் நீங்க தாராளமா இதை வந்து ரெகுலர் யூஸ்க்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ குயிக்கா வளர்ந்துருக்குன்றத.
நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த 6 to 7 months நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து எனக்கு ஹேர் ஃபால வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதை வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அந்த மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர்ல வந்து அது போய் அதோட ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபியூ டேஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ரெகுலரா இதை தான் யூஸ் பண்ணணும். ஒரு 3 months அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க ஏதாவது ஹேர் பேக்கு யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து வீட்லயே பண்ணுவோம்ல DIY ஹேர் பேக் எல்லாமே. ஸோ அதுல கூட கோகனட் ஆயிலுக்கு பதிலாக இந்த ஆயிலை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். நான் யூஸ்வலி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் போடுற ஹேர் பேக் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதையும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். ஸோ இவ்வளோதான். அண்ட் இன்னொரு ஹேர் ஆயில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதை வந்து நான் போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இது இல்லாம இன்ஸ்டாகிராம்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க எங்கிட்ட பேசலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்து வைக்கிறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கோட டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமை தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதோட வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துட்டு இருக்கு. 21 days முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு சீக்கிரமா எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளோ நாள் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணுதான்றதெல்லாம் நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா கூட நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஹேர் ரிலேட்டடா வேற ஏதாவது டிப்ஸ் அப்படி இல்லை வேற ஏதாவது ஹேர் மாஸ்க் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ண போறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து படிச்சு தெரிஞ்சிருப்பேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்க ஃபேமிலியில யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய்.